வணக்கம் மக்களே, மூணாவது ஹேட்ரிக் அடிக்குமா இன்ஃபோசிஸ் அப்படின்ட்டு நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா காத்துட்ருப்பாங்க இந்த ஷேரை வாங்கி போடலான்ட்டு. இதுக்கு முன்னாடி வந்த ரெண்டு ரிசல்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் சரியில்லை அப்படின்ட்டு இந்த ஸ்டாக்கை 10% மேலே கீழே இறக்குனாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு இடத்துல வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 1460 ரூபாக்கிட்ட வந்து பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த நிலமையில் இப்போ தான் வளர்ந்து வந்திருக்கேன், அதுக்குள்ளே ரிசல்ட்ஸை கொடுத்து என்னை அடிக்க போகிறீங்களாடா அப்படின்ட்டு இன்ஃபோசிஸோட மைண்ட் வாய்ஸ் இருக்கும். இந்த நிலமையில் இவங்க ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இந்த ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போது டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்களோட ரெவன்யூ பார்க்கும்போது இயர் ஆன் இயருக்கு 7% வளர்ச்சி அப்படிங்கிறது அடைச்சிருக்கு. இந்த குவார்ட்டரில் டோட்டலாக ரெவன்யூ அப்படின்னு பார்க்கும்போது 38,994 கோடி இந்த குவார்ட்டரில் ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இவங்களோட நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயருக்கு பார்த்தோன்னா 3% வளர்ச்சி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 6,212 கோடி நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட் 2 குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணால் இந்த குவார்ட்டர் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா கொஞ்சம் நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இது மார்க்கெட்டுக்கு பெரிய இன்வெஸ்டருக்கு கண்டிப்பாக பத்தணும். அவங்களுக்கு பிடிக்கலினா டெஃபினட்டாக இந்த ஸ்டாக்கை அகெயின் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நெக்ஸ்ட் இன்னொன்று, ரெவன்யூ கைடன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபினான்ஷியல் இயர் 2024. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1-2.5% வளர்ச்சி வந்து இருக்கும் 2024 ஃபினான்ஷியல் இயருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போன குவார்ட்டரில் என்ன சொன்னாங்க அப்படின்னா 1-3% வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதுவும் அவங்களுக்கு பிடிக்காமல் இருந்ததுன்னா போ தம்பி கீழே போ 10% அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்ருவாங்க. பட் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. ஆனால் முதல்ல இருந்த 2 குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த ரிசல்ட்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஓகேவாக தான் இருக்குது. ஏன்னா இவ்வளோ பெயின் இருக்குது ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும். ஸோ போன குவார்ட்டர் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், ஐடி ஸ்டாக்கில் பொறுமையாக இருக்கலாம், வாங்க வேண்டான்ட்டு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஐடி ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்குது, ஆர்டர்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு. அதெல்லாம் தாண்டி இன்ஃபோசிஸ் இந்த குவார்ட்டருக்கு 7.7 பில்லியன் டாலர் அளவுக்கான ஆர்டர் வந்து இந்த குவார்ட்டரில் பெற்றிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ். நேற்று டிசிஎஸ் பார்த்தோம், டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ பார்க்கும்போது 11 பில்லியன் டாலர் கிட்டே இருந்தது. அவங்களோட ஒரு 4 பில்லியன் டாலர் வந்து கம்மியாக பண்ணியிருக்காங்க இன்ஃபோசிஸ். இது ஒரு ஒர்த்தான ஒரு டீலாக தான் நான் பார்க்குறேன் இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு இன்ஃபோசிஸோட ஏடிஆர். இன்ஃபோசிஸ் ஏடிஆர் பார்த்தோன்னா இப்போ வரைக்கும் வந்து ஒரு 6.30% வந்து கரெக்ஷனில் தான் இந்த ஸ்டாக் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ரிசல்ட்ஸை பார்த்துட்டு அங்கே வந்து அடிச்சு விட்டுட்ருக்காங்க போல் அமெரிக்க சந்தையில் இன்ஃபோசிஸ் ஷேரை. பட் இருந்தாலும் பெரிய அளவுக்கான ஒரு கரெக்ஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மேக்ஸிமம் 1400 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இன்கேஸ் வந்து அந்த 1400 வந்துச்சுன்னா புதுசாக நான் இந்த ஸ்டாக்கை வந்து என் போர்ட்ஃபோலியோவில் இல்லை, நான் வந்து இதை கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டால் டெஃபினட்டாக வந்து இன்ஃபோசிஸை கன்சிடர் பண்ணலாம். ரொம்ப ஸ்லோவாக வந்து கன்சிடர் பண்ணுங்கள். லாங் டேர்முக்கு டெஃபினட்டாக இது ஒரு நல்ல ஒரு ஸ்டாக் தான். நம்ம லாஸ்ட் டைமே 2 ரிசல்ட்ஸ் வரும்போதே இந்த ஸ்டாக்கை வாங்கி வச்சுருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டிவிடெண்ட் வாங்கிட்டோம். ஃபஸ்ட் எவ்வளோ ஒரு டிவிடெண்ட்னா 17.50 ரூபா. இப்போ எவ்வளோ டிவிடெண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 18 ரூபா வந்து டிவிடெண்ட் கொடுக்க போகிறாங்க. டோட்டலாக வந்து ஒரு 35 ரூபா 50 பைசா கிட்டே வந்து டிவிடெண்ட் நம்ம வாங்கியிருப்போம். ஸோ இது நமக்கு ஒரு ஒர்த்தானது தான். எவ்ரி 4 குவார்ட்டர் பார்த்திங்கன்னா இவங்க டிவிடெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு தான் இருக்க போகிறாங்க. நம்ம ஒரு நல்ல ப்ரைஸ்லையும் வாங்கியிருக்கோம். தைரியமாக வந்து நம்ம ஹோல்டு பண்ணலாம் லாங் டேர்முக்கு. இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறது இன்ஃபோசிஸில் வந்துச்சுன்னா அப்பப்போ 1-2 அப்படின்ட்டு நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். அடுத்தது ஹெச்சிஎல் டெக்கோட ரிசல்ட்ஸ். ஸோ இவங்களும் இன்றைக்கி விட்டுருக்காங்க, ரெண்டு பேரும் ஜோடியாக விட்டுருக்காங்க. இதில் ஹெச்சிஎல் ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது, அவங்களோட கொஞ்சம் பெட்டராகவே வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்ட் பார்க்கும்போது ஒரு 10 ரூபா வந்து ஷேருக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹெச்சிஎல் டெக்கோட நெட் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயருக்கு 9.92% வந்து உயர்ந்திருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பார்க்கும்போது 6.14% வந்து உயர்ந்திருக்கு. எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்கன்னா 3,833 கோடி இந்த குவார்டரில் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ இயர் ஆன் இயருக்கு 8% வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, 26,672 கோடி ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெச்சிஎல் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பரவாயில்ல, நல்ல ஒரு மாடரேட்டான ரிசல்ட்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களையும் பார்க்கலாம். இன்றைக்கே இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து கீழே இறங்கியிருந்தது. பட் ஹெச்சிஎல் கம்பேர் பண்ணும்போது நம்ம இன்ஃபியும் விப்ரோவையும் பார்க்கலாம். விப்ரோவோட ரிசல்ட்ஸ் வரட்டும். ஸோ விப்ரோ இப்போவும் வந்து ஒரு அக்யூமுலேஷன் லெவலில் இருக்குது. ஸோ அவங்க எப்படி ரிசல்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். மேக்ஸிமம் பார்க்கும்போது இவங்கள மாதிரி தான் வந்து அவங்களும் ரிசல்ட்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இன்கேஸ் விப்ரோவோட ரிசல்ட்ஸில் ஏதாச்சும் ஒரு இம்பாக்ட் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சுன்னா அந்த டைமில் நம்ம விப்ரோவை கன்சிடர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இன்ஃபோசிஸை கன்சிடர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். அடுத்தது நிஃப்டி. ஸோ இன்றைக்கி நிஃப்டி பார்க்கும்போது ஒரு 17 பாயிண்ட்ஸ் வந்து கரெக்ஷனில் முடிஞ்சிருக்கு. எஃப்ஐஐஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் செல்லிங் தான் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஐஸ் வாங்குற மாதிரி ஒரு ஐடியாலே இல்லை போல் தொடர்ச்சியாக செல் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. நிஃப்டியில் இன்றைக்கி பெருசாக எந்த விதமான ஒரு மூமெண்ட்டுமே கிடையாது. எக்ஸ்பைரி டே அதுவுமா பார்த்திங்கன்னா ரொம்ப மொக்கையாக வந்து முடிச்சிட்டாங்க. நிஃப்டி ஐடி துளி கூட வந்து ஏற விடாமல் அப்படியே பிடிச்சி நிறுத்திடுச்சு. 1.5% மேலே இன்றைக்கி நிஃப்டி ஐடி வந்து கரெக்ஷன் அப்படிங்கிறத நடந்துருக்காங்க. டிசிஎஸும் நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு. நாளைக்கு ஏதாச்சும் ரீபவுண்ட் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம
பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தது இந்த கேஸ். ஸோ இன்னைக்கு கேஸ் செக்டர் பங்குகளை பார்த்துருப்பீங்க. கெயில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு. ஒரு 4.5% பார்த்தீங்கன்னா கெயில் இன்றைக்கி மேலே ஏறிச்சு. காரணம், ஒரு 5 ஸ்டேட்டு 2 யூனியன் டெரிட்டரிஸ்க்கு கேஸ் சப்ளை வந்து பண்ண போகிறதா வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் இந்த கெயில் ஷேரும் நல்ல ஒரு ஏற்றத்தை அடைஞ்சிருக்கு. லாஸ்ட் டைம் ஒரு ஐ வந்து டச் பண்ணிச்சு கெயில், நம்ம அந்த டைம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு திரும்ப ஒரு பழைய ஹையை வந்து டச் பண்ணி இன்றைக்கி க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ பார்க்கும்போதே தெரியும் ஒரு அப்ட்ரெண்டை நோக்கி இந்த ஸ்டாக் போயிட்டுருக்கு. சின்ன கரெக்ஷன் கொடுத்துட்டு ஒரு ஏற்றம் அப்படிங்கிறத, மேபி இந்த ஒரு லெவலையும் கட் பண்ணிச்சுன்னா இந்த ஸ்டாக்கு அகைன் ஒரு ஏற்றத்தை கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 140-150 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் கெயிலை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்குது. அடுத்தது ஓஎம்சி கம்பெனிஸும் இன்றைக்கி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பண்ணிச்சு, ஒரு மாடரேட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நிஃப்டிக்கு ஒரு பாசிட்டிவாக அமைஞ்சது. நெக்ஸ்ட்டு ஸ்டீல் செக்டர் பங்குகள். அதில் இந்த லித்தியம், அதுக்கப்புறம் நியோபியம், இதெல்லாம் என்னென்ன தெரியல. நியோபியம் எல்லாம் லித்தியம் கூட பேட்டரியில் வருதுன்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ரேர் எர்த் எலிமெண்ட்டுக்கு ராயல்ட்டி ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அரசாங்கம். 1-3% வந்து செல்லிங் ப்ரைஸில் இருக்கிற மாதிரி இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸை கேட்டு இந்த என்எம்டிசி, ஜிஎம்டிசி, மொயில் இந்த ஷேர் எல்லாம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. அதுவும் குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த என்எம்டிசி வந்து ஒரு 52 வீக் ஹையில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த ஜிஎம்டிசி அப்படின்னு பார்க்கும்போது ரெக்கார்ட் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதாகவும், மொயில் பார்க்கும்போது 52 வீக் ஹையிலையும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரே நல்ல 10% ஏறி இருக்கு. மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்படின்னே சொல்லலாம். இந்த பங்குகளுக்கு இன்னைக்கு யார் யார் வச்சுருக்காங்களோ அவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. இதில் ஒரே ஒரு பங்கு என்எம்டிசி மட்டும் எங்கிட்ட இருக்குது. நெக்ஸ்ட் ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி ரிசல்ட்ஸ் இயர் ஆன் இயர் பார்க்கும்போது நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத பண்ணியிருக்கு. பட் போன குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டல்லாக தான் இருந்திருக்கு. இருந்தாலும் இந்த ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு லாங் டேர்முக்கு டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு பங்கு தான். பட் இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். காரணம், கொஞ்சம் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு அட்ராக்டிவான ஒரு ப்ரைஸில் கிடச்சிது. அந்த டைம் நம்ம இதையும் டிஸ்கஸ் பண்ணோம், நிப்பான் இந்தியாவையும் டிஸ்கஸ் பண்ணோம். அங்கேருந்து ரெண்டு பங்குமே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருச்சு, ரொம்ப பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறத கொடுத்துருச்சு. அந்த ஒரு லோவிலேருந்து மார்ச் மாதம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த ஸ்டாக்ல கை வைக்கிறதுக்கான எந்த விதமான ஒரு அவசரமும் இல்லை. ETF-ல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரீட்டைல் பீப்புள் பெரிய அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் இந்த கம்பெனிஸ்க்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு நண்பர் வந்து ஒரு ஸ்டாக்கு கேட்டிருந்தாங்க, நேஷனல் பெராக்சைடு அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்கை பற்றி கேட்டிருந்தாங்க. இந்த ஸ்டாக் பார்க்கும்போது இந்த பிரிட்டானியா குரூப் இருக்குல்ல, ஸோ அவங்களோட குரூப்பு கீழே இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் இந்த நேஷனல் பெராக்சைடு அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இவங்க ஹைட்ரஜன் பெராக்சைடு சப்ளை பண்ணுறதுல இந்தியாவில் லீடிங் பொசிஷனில் இருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இப்போ பார்க்கும்போது ப்ரீவியஸ் கோவிட் லோ கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் கொஞ்சம் வந்து ரிஸ்க் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா லோவர் சர்க்கியூட் அப்பர் சர்க்கியூட் வந்து மாற்றி மாற்றி ஹிட் ஆகுது. இதுக்கு முன்னாடி ஒரு நார்மலாக வந்து இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிருந்தாலும் சமீப காலம் இந்த இறக்கம் அப்படிங்கிறது செப்டம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. பாருங்கள், செப்டம்பர் 22 ஸ்டார்ட் ஆனது ஒரே தொடர்ச்சியாக வந்து ஒரு லோவர் சர்க்கியூட் அப்படிங்கிறத மட்டும் கொடுத்துட்டு இன்றைக்கி ஒரு ரிலீஃப் ரேலி அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. ஒரு 10% வந்து இன்றைக்கி உயர்ந்திருக்கு. மேபி இந்த ரிலீஃப் ரேலி அப்படிங்கிறது ஒரு 1300 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த பங்கில் நம்ம கை வைக்கிறது ரொம்பவே வந்து ரிஸ்க். இந்த ப்ரொமோட்டர் குரூப் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஒரு பெரிய ஒரு ப்ரொமோட்டர் குரூப் தான், பல கம்பெனிஸ் வந்து நடத்திட்டு இருக்காங்க, நல்லபடியாக போயிட்டுருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங், ஃபண்டமெண்டல்ஸ், ஃபினான்ஷியல் ஓரளவு பெட்டராக இருக்குது. ஃபினான்ஷியல் ஓரளவு பெட்டராக இருக்குது. மற்றபடி ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கும்போது பிஇ ரேஷியோவாகட்டும், டெட் டு ஈக்விட்டியாக இருக்கட்டும், இதெல்லாமே ரொம்ப அட்ராக்டிவாக தான் இருக்குது இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும். பட் இருந்தும் இந்த ஷேர் ப்ரைஸ் பெரிய அளவுக்கு இறங்கியிருக்கு. அந்த நியூஸ் ஏன் இறங்குச்சு அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கணும். ரிஸ்க் இவ்வளோ இருக்குது. ஸோ இந்த அப்பர் சர்க்கியூட் லோவர் சர்க்கியூட் ஹிட் ஆகக்கூடிய பங்குகளில் நான் எப்போவுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அது என்னோட ரூலாக நான் செட் பண்ணிட்டேன், அனுபவிச்சிருக்கேன். நம்ம செல் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நம்மளால் செல் பண்ண முடியாது. இது ஒரு பெரிய ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணுங்கள். நான் டெஃபினட்டாக பண்ண மாட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதுசாக வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பை மக்களே.